ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காய் நறுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். அதுலேயும் வந்து வாழைத்தண்டு மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து செய்கிறதுக்கு முடியவே மாட்டேது. ஏன்னா அது வந்து நறுக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதை வந்து ஒன்றுனா நார் எடுத்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து இப்போ இருக்கிற எஸ்பெஷலி ஒர்க்கிங் உமன்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா எளிமையாக கிடைக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தால் கூட நம்மளால் அது வந்து அதை கட் பண்ண முடியாத சுச்சுவேஷன், டைம் கன்சியூமிங்காக இருக்கனால நம்ம வந்து அதை ஜாஸ்தி பண்ணுறதில்ல. பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வாழைத்தண்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக நறுக்கிடலாம். ஸோ வாங்க அது என்ன டிப்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து நான் கிவ் அவே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைத்தண்டு நறுக்கிறதுக்கு முன்னாடி வாழைத்தண்டு வாங்குறதுக்கு உண்டான ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துடலாம். அதாவது வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற இந்த மட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நார் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து கம்மியாக இருக்கணும். வாழைத்தண்டு வந்து உள்ளே நிறையா இருக்கிற மாதிரி வாங்கணும். இப்போ இந்த வாழைத்தண்டில் பாருங்கள், வெளியில் உள்ள அந்த ஸ்கின் போர்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது, இந்த வாழைத்தொண்ட போர்ஷன் தான் வந்து ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து வாழைத்தண்டு முத்தலாக வாங்கிடாமல் கொஞ்சம் இலசாக இருக்கிற மாதிரி வாங்கணும். ஸோ அது முத்தலாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வாழைத்தண்டை லைட்டாக இப்படி கிள்ளி பார்த்திங்கன்னா அழகாக கிள்ள வரும். அப்போ வந்து அது இலசாக இருக்குன்னு அர்த்தம். நான் இந்த வாழைத்தண்டு நறுக்கிறதுக்கு ஒரு நைஃப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த நைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எஜ்ஜு உள்ள ஒரு நைஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வாழைத்தண்டு வந்து இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நறுக்க போகிறோம். இந்த நைஃப்பில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நறுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த நைஃப் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. ஸோ ரெகுலராக நம்ம வாங்கக்கூடிய நைஃப் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஷாப்லேயுமே வந்து இந்த டைப் ஆஃப் நைஃபும் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வாழைத்தண்டு நறுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாழைத்தண்டை நல்லா தோல் சீவிடலாம். அந்த தோலை வந்து நான் பீல் பண்ணுற மாதிரி தான் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வாழைத்தண்டை நல்லா தோல் உரிச்சதும் இப்போ நம்ம நறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த நைஃபை வச்சு இந்த வாழைத்தண்டை நறுக்கிறேன் பாருங்கள். நறுக்கும்போது அந்த நார் ஃபுல்லாகவே வந்து அந்த நைஃப்பில் இருக்கிற முனையில் வந்து ஒட்டிகிட்டே வந்துடுது. இது வந்து நார்மலாக இருக்கிற நைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு வராது, நம்ம கையை வச்சு தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நைஃப் வந்து இதனால தான் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதில் இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொரு ரவுண்டு கட் பண்ணும்போதும் அழகாக வந்து அந்த நடுவில் இருக்கிற நார் வந்து இந்த நைஃப்பில் உள்ள எஜ்ஜில் அழகாக ஒட்டிட்டு வந்துடுது பாருங்கள். ஸோ எவ்வளோ நார் வருது பாருங்கள். இந்த நைஃபோட எஜ்ஜு வந்து இந்த மாதிரி இருக்கிறனால அது அழகாக எல்லா நாருமே எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ இந்த நைஃபை வச்சு நம்ம அந்த வாழைத்தண்டு கட் பண்ணும்போது நம்ம அந்த ரவுண்டை வேக வேகமாக கட் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்படியே நம்ம நறுக்கிட்டு போகிறப்ப அந்த நைஃப்பில் சேர்ற அந்த நாரை மட்டும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக நறுக்கிட்டு போயிடலாம். ஒரு 5 இல்லை 6 ரவுண்டு கட் பண்ணதுக்கப்புறம் அதை நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 பீஸாக அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாழைத்தண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ண மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ண மாதிரி வருது. நம்ம அந்த ரவுண்ட் ரவுண்டாக அந்த வில்ல மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணும்போது மிச்ச மீதி இருக்கிற நார்மே வந்து அந்த கத்தியில் வந்துடும். ஸோ அதையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நாரே இல்லாத க்ளீனான வாழைத்தண்டு நல்லா பொடிப்பொடியாக கிடச்சிரும். இதே நீங்கள் எஜ்ஜு பிளெயினாக இருக்கிற கத்தியில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கையில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஜ்ஜு உள்ள ஒரு கத்தியை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கையே யூஸ் பண்ணாமல் அழகாக அந்த கத்தியிலே வந்து எல்லா நாரும் எடுத்துடலாம். அது மாதிரி இது கட் பண்ணுற டைமும் வந்து நம்ம கத்திலே அந்த நார் வரனால கட் பண்ணுற டைமும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த வாழைத்தண்டில் உள்ள நார் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வாழைத்தண்டை வந்து நம்ம நைட்டே ஒர்க்கிங் விமன்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து இந்த மாதிரி தண்ணியில் நல்ல தண்ணியில் தயிர் ஊற்றி வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாழைத்தண்டில் இந்த கத்தியை வச்சு கொஞ்சம் சுற்றி எடுத்தோம் அப்படின்னா மிச்ச மீதி இருக்கிற நாரும் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5-6 தடவை சுற்றி சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நார் எல்லாமே வந்து க்ளீனாக வந்துடும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப க்ளீனான நாரே இல்லாத வாழைத்தண்டு கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக வாழைத்தண்டை கட் பண்ணுறதுக்கு இந்த கத்தி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கத்தியை நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் இந்த கத்தி யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம இந்த கிவ்அவேயோட வின்னர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஸோ இந்த கிவ்அவே பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஆக்சுவலாக மியூச்சுவல் பெனிஃபிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த கிவ்அவே வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணேன். இந்த சப்ஸ்கிரைபர் ட்ராப்க்குண்டான ப்ரூஃப் வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து சப்ஸ்கிரைபர் கெயின்ட் அண்ட் லாஸ்ட் பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஆன அக்கௌண்ட்டில் பாதி பேர் வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஒரு ரிவார்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த கிவ்அவே நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுற புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யார் அவங்கள இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்வைட் பண்ண நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ரம்யா, வாசுகி, அபு, அபு, முல்லைஜெய், நிஷாஸ் இவங்க எல்லோரும் வந்து இந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்ன சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆனால் நான் வந்து யார் வந்து ஹையஸ்ட்டு நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் வந்து வின்னராக செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கவுண்ட் படி பார்க்கும்போது ரம்யா வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இந்த கிவ்அவேயோட வின்னராக நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 500 rupees வர்த் கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். அண்ட் இந்த கிவ்அவேயோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்த மாதிரி இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கிவ்அவேயில் இன்னொரு சப்ஸ்கிரைபரையும் வந்து நான் வின்னராக சூஸ் பண்ண போகிறேன். ரம்யாவுக்கு அடுத்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் கொடுத்தவங்க அந்த சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுகி அப்படிங்கிறவங்க. இவங்களும் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களை வந்து நான் செகண்ட் வின்னராக சூஸ் பண்ணுறேன். அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 350 rupees வர்த் கிஃப்ட் கூப்பன் கிடைக்கும். இந்த கிவ்அவேயில் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து என்னோடய சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணி ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர். அவங்க டைம் அண்ட் எஃபர்ட்ஸை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களையும் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வின்னராக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வீர் இர்ஃபான். ஸோ அவங்களுக்கு வந்து 200 rupees வர்த் கிஃப்ட் கூப்பன் கிடைக்குது. வின்னர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோடய இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான கிஃப்ட் கூப்பனை வாங்கிக்கலாம். என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நான் கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் கிவ்அவேல இதே மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைபர் கிஃப்ட்டும் இருக்க போது. ஸோ அதை யார் வின் பண்றாங்கன்றத நெக்ஸ்ட் கிவ்அவேல பார்க்கலாம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் கிவ்அவே வந்துட்டே இருக்குது.